എന്റെ ഫേസ്ബുക്കിലോ അത് ക്ലിയർ ഇല്ല.
மாலை தேவி கற்பவதியாகி விட்டாள். கற்பவதியாக உடன் அந்த அறிகுறி தென்பட்டவுடன் கற்பவதி மன்னன் ஆலயத்துக்கு என்னென்ன தானங்கள் வழங்க வேண்டுமோ, அயல் நாட்டுக்காரருக்கு என்னென்ன விதமான தானங்களை எல்லாம் வழங்க வேண்டுமோ அந்த தானங்களை எல்லாம் அழியல் வழங்கியிருந்தார். ஏனென்றால் எனது மனைவி கற்பவதியாகி விட்டாள் என்ற சந்தோஷத்தில் அந்த பாரம்பரியம் இன்றும் மக்களிடையே இருக்கின்றது. குழந்தை கிடைத்தவுடன் ஆண் குழந்தையாக இருந்தால் கற்கண்டு வழங்குவார்கள், பெண் குழந்தையாக இருந்தால் அந்த சந்தோஷத்தில் சர்க்கரையும் வழங்குவார்கள். அதுபோல சந்தோஷம் ஒரு வகை இனிப்பு பதார்த்தம். அவர்கள் தங்கள் சந்தோஷத்தினை மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துவதுதான் அதன் நோக்கம். கிடைக்கிறதை கொடுக்கின்றார்கள், கொடுப்பதற்கு நம்ம மனம் வேண்டும், அதுதான் அங்கு பிரதாகம். அப்படியாக நாட்கள் ஏற ஏற இராம் வாச மாதம் மாதம் வந்தாங்க.